வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணபாகடம்லேருந்து உங்கள் கிருஷ்ணன் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மாணவர்கள் கவனத்திற்கு நாளை படித்தால் ஓகேவா ஸோ நாளைக்கு சண்டே நாளைக்கு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி படித்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தினா மறந்து போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தினா ஒரு நிதர்சமான உண்மை ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா வைரஸோடைய தாக்குதல் தொடர்பாக வந்து பார்த்தோன்னா நாளைக்கு ஊரடங்கு உத்தரவு அதாவது எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க நாளைக்கு சொல்லியிருக்காங்க மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளைக்கு ஒரு நாள் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க லீவ் விட்டுருங்க எதுக்கு லீவ் விட போகிறீங்க உங்களுடைய படிப்புக்கு நாளை ஒரு நாள் ஃபுல் டே வந்து லீவ் விட்டுருங்க நாளைக்கு புக்கே கையில் தயவு செஞ்சு சொல்கிறேன் நாளைக்கு புக்கே தொடாதீங்க ஓகே எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது நீங்கள் புக்கே தொடாதீங்க ஓகேங்களா ஏங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு ஒரு நாள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போக போகிறது கிடையாது எல்லாருமே வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டில் தான் இருக்க போகிறீங்க ஓகேவா நாளைக்கு ஹஸ்பண்ட் கூட இருக்க போகிறாங்க பிள்ளைங்க கூட இருக்க போகிறாங்க நீங்களும் வீட்டில் இருக்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் புக் எடுத்து வைக்காதிங்க ஓகேவா இந்த மாதிரி டைம் நமக்கு கிடைக்காது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேர் ஓகேங்களா அதனால் நாளைக்கு ஒரு நாள் யாருமே புக்கை தொடாதீங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டிவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் உங்களை ரிலாக்ஸாக பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாட்டு கேளுங்க உட்காந்து மைண்டை மைண்டு ஏன்னா எப்போயுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குல்ல அந்த உலகத்துலேருந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெளில வந்துடுங்க டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் அந்த உலகத்தில் இருந்தால் தான் அவங்களால மூச்சு காத்தே விட முடியுங்கிற சுச்சுவேஷனில் எல்லாமே இருப்பீங்க நல்லாவே தெரியும் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்பயும் போல ஒரு வாழ்ந்துட்டு இருப்பீங்களா ஒரு உலகம் அதை மிஸ் பண்ணி நீங்கள் எதை மிஸ் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை நாலு நாளைக்கு ஒரு நாள் வந்து வாழ்ந்துருங்க இதுக்காக சொல்கிறேன்னா டிஎன்பிசி எப்போ நம்ம படிக்க என்ட்ரு ஆகிறோமோ அப்போ வந்து நம்ம அந்த உலகத்தை மிஸ் பண்ணல அந்த என்ட்ரு ஆகிட்டு எப்போ நம்ம சின்சியராக படிக்கணும் இந்த தடவை நம்ம வேலைக்கு ஆகணும் நம்ம எப்போ மைண்டில் தாட்டு வருதோ அப்பவே என்ன பண்ணோம் நம்ம டிஎன்பிசிங்கிற அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போய்ட்டோம் அப்போ டிஎன்பிசிக்குள்ளே உலகத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படினு நான் இந்த பக்கம் இருக்கிற உலகமே நம்ம கண்ணுக்கு மறைஞ்சிடும் என்ன உலகம் டிவி பார்க்க மாட்டோம் ஒரு பாட்டு கேட்க மாட்டோம் ஏன்னா டிவியில் என்ன ஓடுது ஏன்னா டிவி முன்னாடி உட்காந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பசங்களை நான் பார்த்துருக்கேன் அதே டிவியில் இப்போ என்ன ஓடுது என்ன மேட்ச்சு என்ன டீம் கூட ஆடுது அதை நம்ம பார்க்கவும் மாட்டோம் எதனால் சொல்கிறேன்னா அதுக்குன்னு கிரிக்கெட்டை வந்து பார்த்துட்டேன்னு நான் சொல்ல கிடையாது பட் அது ஒரு உலகம் இருந்துச்சு வெளியில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை நம்ம மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று ஃபோன் பேசுவோம் அதுவும் நம்ம வந்து பார்த்தோன்னா டச் இல்லை எதனாலனா டிஎன்பிசி சம்மந்தமாக தான் டிஎன்பிசி படிக்கும்போது என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் யாராவது கேட்பாங்க ஸோ அதனாலையும் பண்ணுறது கிடையாது வீட்டில் சரியாக பேசுறது கிடையாது ஹஸ்பண்ட் கூட சரியாக பேசுறது கிடையாது குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கிடையாது ஸோ நாளைக்கு ஒரு நாள் முழுக்க 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 எல்லாரும் என்ன பண்ணிடுங்க புக்குக்கு முழுக்க போட்டுருங்க ஓகேங்களா அதனால் தான் சொன்னேன் அதையும் தாண்டி இல்லை சார் நான் படிப்பேன் நான் வந்து இப்போ ஒரு நாள் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எதனால் வந்து எல்லாரும் மிந்திட்டு போயிடுவாங்க நான் சக்ஸஸ் போனேன் எல்லாமே ஓகே தான் ஓகே நாளைக்கு ஒரு நாளில் ஒன்றும் ஆகிடாது இந்த சான்ஸ் நம்ம கிடைக்காது ஓகே அது ஆண்டோன்னா பார்த்த அந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு நாள் புக்குக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு படிக்காதனால நீங்களுக்கு வந்து மைனஸ் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகே படிக்காதனால இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது ஏன்னா எனிடைமு நீங்கள் புக்கும் கை பயமாகவே இருக்கீங்க அந்த ஒரு உலகத்துக்குள்ளே டிஎன்பிசி உலகத்துக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் மைண்டு டிப்ரெஷன் ஆகிடும் ஓகே அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு ஒரு நாள் நீங்கள் மைண்டு ரிலாக்ஸ் கொடுத்தா தான் ஃபர்தராக வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் புரியுதுங்களா ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட்டு அந்த ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை ரெஸ்ட் இல்லாமல் ஓடணும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓடி பாருங்க சீக்கிரம் ஓடலாம் புரியுதுங்களா ஸோ நாளைக்கு ஒரு நாள் உங்கள் மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்காக வச்சு நீங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு படம் பாருங்கள் டிவியில் ஒரு படம் பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி பாருங்கள் ஒரு பாட்டு கேளுங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக காமெடி ஏதாவது எதாவது பாருங்கள் ஒரு யூடியூப்பில் காமெடி பாருங்க ஏதோ ஒன்று பாருங்கள் பட் நாளைக்கு ஒரு நாள் புக்கை மட்டும் எடுக்காதுங்க நாளைக்கு ஒரு நாள் மத்தம் யாரும் படிச்சுட்டு போகிறாங்க பறவை நீ அதை பற்றி கவலைப்படாதீங்க ஐயோ சார் அவன் படிச்சிடான் என் ஃப்ரெண்டு படிக்கிறான் என் இவன் படிச்சிருவா அதை படிச்சிருவா பத்து பாடம் முடிச்சிருவா நான் முடிக்கலையே நான் பெண்டிங் அவ்வளோ இருக்குது இவ்வளோ படம் நான் படிக்க வேண்டியது இது நான் படித்ததே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரமிச்சா பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டு பின்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் சொல்கிறது புரியுதுங்களா மைண்டு ரிலாக்ஸாக இல்லாமல் மைண்டு டிப்ரெஷனோட எனி டைம் புக்குக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் ஃபர்தராக வரக்கூடிய நாட்கள் நீங்கள் அழகாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் அழகாக எஃபோர்ட் போட முடியும் அழகாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் இதை தாண்டி நீங்கள் புக் எடுத்து வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் என்ன சொல்கிறேன் அவன் படிக்கிறான் அவன் படிக்கிறான் யாரை பற்றி கவலைப்படாதீங்க நான் சொல்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்க மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ரிலாக்ஸாக படிப்பீங்க இல்லை அப்படின்னா அந்த டிப்ரஷனோடு கடைசியும் படிப்பீங்க எல்லாமே படித்து முடிச்சிடுங்க எக்ஸாம் கொள்ளில் போய் பார்த்தீங்கன்னா சார் பிளாங்காக இருக்குது சார் எல்லாமே படித்தேன் தெரிஞ்ச தான் இருக்குது நாலு ஆப்ஷனில் எது ஆன்சர்னே தெரியல அப்படி பிளாங்காக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அது எதனால் அப்படின்னா நீங்கள் டிப்ரஷனோடு எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறதுனால தான் ரெஸ்ட் எடுக்காமல் படிக்கிறதுனால தான் ஓகே அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த ரெஸ்ட் இங்கே போடுங்க நாளைக்கு ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் எடுங்க அதையும் தாண்டி படிச்சிங்க அப்படின்னா கிறிஷோபா அகாடமி சார்பில் நாங்கள் ஒரு சாப விட்டுருவோம் என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடும் அப்படிங்க சாபம் தான் ஓகேங்களா ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட்டு விட்டுருங்க நாளைக்கு ஒரு நாள் நம்ம சேனலில் நம்ம கிருஷ்ணபா அகாடமி சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக வந்து ஒரு சில வீடியோஸ் போடுவோம் ஆனால் படிப்பு சம்மந்தமாக மட்டும் இருக்காது நாளைக்கு ஒரு நாள் முழுக்க கிறிஷோபா கடாமியில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஜென்ரல் வீடியோ ஏதோ பகிர்ந்துக்கலாமே ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம் லைஃப் சம்மந்தமாக ஏதாவது பேசலாம் வாங்க லைவ் நிறைய நம்ம நாளைக்கு ஃபுல்லாக லைவ் தான் நான் போடுவேன் பட் அது படிப்பு சம்மந்தமாக இருக்காது ஓகேவா லைஃப் சம்பந்தமாக இருக்கும் ஜென்ரலாக ஷேர் பண்ணிக்கலாம் நிறையா என்டர்டைன்மெண்ட் நம்ம பண்ணலாம் வாங்க ஓகேங்களா பட் நாளைக்கு படிப்பு சம்மந்தமாக இருக்காது எத்தனை மணிலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா மார்னிங் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஒன்பது மணி வரைக்கும் நம்ம கிறிஷோபா அகடமில் படிப்பு சம்மந்தமாக எந்த வீடியோ வராது ஆனால் மற்ற வீடியோ நிறைய வரும் லைவ் வீடியோ நிறைய வரும் ஜென்ரலாக நம்ம ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் நிறைய வரும் என்டர்டைன்மெண்ட் வீடியோ நிறைய வரும் அதை நீங்கள் பார்த்து நாளைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் அது என்னங்க சார் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் அப்படின்னா காலையில் அஞ்சு டு ஆறு நமக்கு மேக்ஸ் லைவ் இருக்குது ஓகே அந்த லைவை நம்ம முடிச்சுனா அந்த டச் விட்டு போச்சுன்னா அந்த மேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு டக்குன்னு ஒரு நாள் விட்டாலே அடுத்த நாள் வந்து தூங்கிடுவாங்க அதனால் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது வரைக்கும் அது என்ன சார் ஒம்பது வரைக்கும் ஏன்னா ஒம்பது பார்த்து ஜிகே டெஸ்ட் இருக்குது ஸோ அந்த ரெண்டு டெஸ்ட்டும் கண்டிப்பாக ஆகணும் அது நம்மளை தாண்டி அது கேப் விழுந்துருக்கூடாது அப்படிங்கிறதா கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மாலை காலையில் ஆறு மணிலேருந்து நைட் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் புக்கை யாருமே தொடாதீங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருங்க அந்த ஆறு டு ஒன்பது ஜென்ரலாக பேசலாம் வாங்க லைஃப் சம்மந்தமாக நிறைய பேசலாம் நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு ரெடியாக இருங்க ஓகேவா தயவு செஞ்சு நாளைக்கு புக்குக்கு ஒரு வாரம் ஒரு ஒரு முழுக்கு போட்டுட்டு நீங்கள் யூடியூப் கூட வரலாம் கூட பரவாயில்ல தயவு செஞ்சு பேரண்ட்ஸோட குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவோட கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ வீடியோ கமெண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆன் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த